நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பதிவு தொடர்ந்து கிடைக்கணும்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் ஹால் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள் போயிடுங்க, சேம் பெடிஷன் ப்ராசஸிங் போர்ட்டல் தான். ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணுங்கள், gdp.dn.gov.in அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வாங்க, ஸ்டேட்டஸ் பெடிஷன் ஸ்டேட்டஸ் பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் மெயின் மெனுவில் அதோடைய ரெஃபரன்ஸ் நம்பர் நான் வச்சுருக்கேன். செக்யூர் கோட் டைப் பண்ணுங்கள், 7 6. சப்மிட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது, என்ன ஸ்டேட்டஸு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் இதை ப்ரிண்ட் எடுக்கலாம், ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துக்குங்க அப்பப்போ. எப்படியும் ஒரு 15 days ஆகும், இல்லை அதிகபட்சம் ஒரு மாதம் கூட எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு கோரிக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக எந்த டிபார்ட்மெண்ட் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஃபார்வர்ட் பண்ணி என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, ரிப்ளை என்ன கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே இதிலேயே வரும். நீ பார்த்துங்க அதில் அவங்க கொடுத்துருக்க வந்து பதில் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை அது சம்மந்தமே இல்லாமல் இருக்கா, அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ரிப்பீட்டட் பெட்டிஷன் வைக்கலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.